திருச்சி மாவட்டத்தில் மன வளர்ச்சி குன்றிய 14 வயது சிறுமியை திமுக பிரமுகர் உட்பட 4 பேர் கடந்த 7 மாதங்களாக பாலியல் பலாத்காரம் செய்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தவறு செய்தவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை அயனாவரத்தில் 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுமி லிப்ட் ஆபரேட்டர் முதல் 17 பேர் வரை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தற்போது வரை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் அயனாவரம் சிறுமியைப் போல திருச்சியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள்தான் 14 வயது மனவளர்ச்சி குன்றிய சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள். எப்படி சிக்கினர் இந்த குற்றவாளிகள்? திருச்சி மாவட்டம் புலிவக்குளம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த 14 வயது மனவளர்ச்சி குன்றிய சிறுமி. அவரது பெற்றோர் கல்வி பெறாதவர்கள், கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றனர். பெற்றோர் வேலைக்கு சென்ற நிலையில் அப்பாவின் தந்தை, அதாவது தாத்தாவின் கண்காணிப்பில் சிறுமி இருந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுமி கர்ப்பமாக இருந்துள்ளார் என்பது தாய்க்கு தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த தாய் உடனடியாக சிறுமியை அழைத்து கொண்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கிருந்த மருத்துவர்கள் உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து காவல்துறைக்கும் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தனர். அதிகாரிகள் தரப்பிலும் சிறுமியின் சிற்றப்பா தரப்பிலும் ஜீயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிறுமியிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. திருச்சி கீழ சிந்தாமணியைச் சேர்ந்த பால்காரர் 57 வயது முத்து. பெரமங்கலத்தில் டீக்கடை நடத்தி வரும் 51 வயது செல்வராஜ், பெரமங்கலம் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வரும் 45 வயது ராமராஜ் மற்றும் பெரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக 2 முறை பதவி வகித்த 49 வயது செல்வராஜ் ஆகிய 4 பேரும் சிறுமியை சீரழித்தது தெரிய வந்தது. 4 பேரும் கடந்த 7 மாதங்களாக சிறுமியை சீரழித்து வந்ததால் சிறுமி 6 மாத கர்ப்பமாக இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இவர்களில் பெரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த செல்வராஜ் என்பவர் தற்போது திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராகவும் பெரமங்கலம் திமுக ஊராட்சி செயலராகவும் உள்ளார். 4 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதில் அவரது தாத்தாவிற்கும் மற்றொரு நபருக்கும் ஏதாவது தொடர்புள்ளதா என்றும் ஜீயபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.